இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்த வழி ஏற்படுத்தும் வகையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் முன்னாள் அமைச்சர் சஜிதா பிரேமதேசா தலைமையில் ஐந்து அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன ஐக்கிய மக்கள் இயக்கம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணியில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பிரிவினர் இணைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடப்பு நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதம் வரை உள்ளபோதிலும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று பொறுப்பேற்றுள்ள கோத்தபய ராஜபக்சே தனக்கிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்த உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன